வெல்கம் டு எம்ஆர்டிஎன்பிசி கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்கான எஸ்ஐ எஸ்ஐ அண்ட் எஸ்எப்ஓ எஸ்எஃப்ஓனாக்கா ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் அதாவது ஃபயர்மேன் இருக்காங்க இல்லையா அதனுடைய எஸ்ஐஸ் அதுக்காக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும் ஜூலை மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா இருந்தாங்க ஆனால் லா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கொடுத்த எக்ஸாமில் இது வரைக்கும் பண்ண தப்ப இப்போ தான் வந்து சரி செஞ்சுருக்காங்க அதனால் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கெட்டு போயிருக்கு அதான் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காம போயிருக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகிரியில் எல்லா கேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பொதுவாக கொடுத்துருக்கணும் பட் சில கேஸ்ட்டுக்கு மட்டும் பொதுவாக கொடுத்து மற்ற கேஸ்டஸுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்காம விட்டு இருந்தாங்க தான் கேஸ் போட்டு இந்த முறவை பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்து அது ரிசல்ட்டெல்லாம் வந்துடுச்சு அது ரிசல்ட்டெல்லாம் வந்து மெடிக்கல் முடிஞ்சு அவங்க போற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இது கேஸ் போட்டு நிப்பாட்டி திருப்பி ரீ ரிசல்ட்டு கொடுத்து அவங்களுக்கு ரீ பிசிக்கல் முடிஞ்சு அடுத்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது இன்டர்வியூ முடிச்சுதான் ரிசல்ட் கொடுத்து உடனே அவங்களை அனுப்பிச்சிருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு செப்டம்பரில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக அவங்க இந்த வருஷத்துக்கான ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணி தான் தீருவாங்க ஸோ ஏன்னா வருஷம் வருஷம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஸ்ஐஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதனாக்கா இன்னும் கொடுக்கல அதாவது ஜூலை மாசம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நோட்டிபிகேஷன் இன்டிமேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜூலை மாதம் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா தராமல் போயிட்டாங்க இல்லையா இப்போ கண்டிப்பா நமக்கு செப்டம்பர் மாதம் வரும் செப்டம்பரில் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் அவங்க என்ன மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன மைனட் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி மார்க் அதாவது ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வரும் ஒரு கொஷினுக்கு வந்து ஆஃப் மார்க் ஒரு கொஷினுக்கு வந்து ஆஃப் மார்க்றதுனால ஒன் ஃபார்ட்டி கொஷன் வரும் அதில் எயிட்டி கொஷின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி கொஷின் வரும் எயிட்டியில் பார்த்தீங்கக்கா ஃபார்ட்டி மார்க்ஸ் அதாவது ஃபார்ட்டி மார்க் வந்து ஜென்ரலும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க் வந்து சைக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு டென் மார்க் அதாவது பத்து கொஷின் அஞ்சு மார்க் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வரும் அதாவது பத்து கொஷின் தமிழும் பத்து கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இங்கிலீஷ் வரும் பத்து கொஷின் இங்கிலீஷ் ஒன்று வரும் மேக்ஸ் ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க மீதி எல்லாமே சைக்காலஜிஸ் தான் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி கொஷின் தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரித்து கொடுத்தது ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க் செவன்டி மார்க் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவன்டிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் ஈஸியாக போடுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் ஈஸியாக போன செவன்ட்டிக்கே சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் ஈஸியாக போட முடியுது ஆனால் பிசிக்கல்ல அடி வாங்கிடுவாங்க டிஎன்பிசி படிக்கிற பசங்க தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறத எடுத்து நான் போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை கெடுத்து விட்டுறது அதாவது எஸ்ஐக்குனே தனியாக படிச்சுட்டு இருவான் அவன் வாழ்க்கையை போய் கெடுத்து விட்டுருவாங்க அதாவது குரூப் ஓருக்கா படிச்சுட்டு இருப்பான் குரூப் டூக்கு படிச்சுட்டு இருப்பான் ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்க இந்த டேலண்ட் வந்து அதிகமாக சொல்லிட்டு அங்கே போய் எழுதினா போயிடுவான் அவங்க வாழ்க்கையே கெடுத்து விட்டு வந்துருவான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் போகணுன்னு முடிவு எடுத்தால் குரூப் ஃபோர் பசங்களாலும் சரி குரூப் டூ பச டிஎன்பிசி படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வேலைக்கு போகிற வழியை பாருங்கள் முதல்ல நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடியது பதினஞ்சு மார்க் என்னன்னு கேட்டாக்க ஃபிசிக்கல் தான் இந்த ஃபிசிக்கலுக்கு பதினஞ்சு மார்க் நீங்கள் போராடியே ஆகணும் ஒரு ஒரு ஸ்டார் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மா வெளியமைச்சுடுவாங்க அதாச்சும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார் விட்டாலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணாமல் மார்க் கம்மியாக கொடுத்தாலும் ஏன்னா எடுப்பாங்க ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க இல்லையா எக்ஸாம் ரிசல்ட் அந்த எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ ஃபைவ்னு எடுப்பாங்க ஒன் எஸ் டூ ஃபைவ்னு சொல்லி எடுப்பாங்க அதுக்கே கூட்டம் வராது அதுக்கே பார்த்தீங்கன்னா ஆள் வந்து செட் ஆக மாட்டாங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேராக தான் இருக்கும் ரேராக தான் வந்து பார்த்தீங்கனாக்கா எடுப்பாங்க ஏன்னா ஃபிசிக்கல் வந்து அவ்வளோ ஒரு டஃப் ஆகிடுச்சி ஒரே மாதத்தில் ஃபிசிக்கல் வந்துடும் ஒரு மூணு மாதம் கொடுத்தா தான் ஒரு ஃபிசிக்கலே பண்ண முடியுன்ற ஸ்டேஜில் இருக்கப்போ ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து செவன்ட்டி செகண்ட்ஸ் அதாவது ஒரு நிமிஷம் பத்து செகண்ட் ஒரு நிமிஷம் பத்து செகண்டுக்குள்ளே ஓனாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க டபுள் ஸ்டார்க்கு அப்படின்னு கேட்டாக்க அஞ்சு மார்க் கிடைக்கும் அஞ்சு மார்க் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு தாண்டி அதாவது செவன்ட்டி செகண்ட்ஸ் தாண்டி போயிட்டீங்க கேட்டாக்கா செவன்ட்டி டு எயிட்டி செகண்ட்ஸ் எயிட்டி செகண்ட்ஸ்குள்ளே போயிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு தான் கொடுப்பாங்க ரெண்டு மார்க்கு தான் வந்து கொடுப்பாங்க அதே போல் கயிறு நிறைய பேருக்கு பிரச்சனையே அந்த கயிறு ஏறது தான் கயிறு ஏறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வரவே வராது என்ன தான் போனாலையும் கயிறு ஏறது வரவே வராது அதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஃபைவ் மீட்டருக்கு மேலே ஏறணும் சிக்ஸ் மீட்டர்ஸ் ஏறினா தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஃபைவ் மீட்டர்ஸ் ஏறினீங்கனாக்கா சிங்கிள் ஸ்டார்ட் தான் கொடுப்பாங்க லாங் ஜம்ப் லாங் ஜம்பு அதே போல் தான் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இதை தான் அவங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க அதுக்கு கீழே தானிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் கொடுப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் இருக்குது ஸோ இப்போ வந்து படிக்கிறவன் அதாவது எஸ்ஐக்காக தனியாக படிக்கிறோன்னு நினைக்கிறவன் நான் சொல்கிறத மாதிரி படித்தீங்கன்னா ஈஸியாக வந்து படித்து ஈஸியாக எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஈஸியாக வேலைக்கு போக முடியும் என்னென்னு கேட்டிங்கனாக்க காலையில் ஃபோர் ஓ கிளாக் எழுதுங்க ஒரு செவன் வரைக்கும் படிங்க செவனுக்கு அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லைன்னு கேட்டால் ஈவினிங்கில் ஃபைவுக்கு மேலே போயிட்டு டூ ஹவர்ஸ் ரன்னிங் ப்ராக்டிஸும் பிளஸ் கை கை வந்து ஹேண்ட் வந்து பவர் வேணும் இல்லையா அந்த லாங் ஜம்ப் இது சாரி கை ரேடுறதுக்கு வந்து பவர் வேணும் இல்லையா பில்லப்ஸ் பில்லப்ஸோ ஃபுட்அப்ஸோ ஏதோ ஒன்று எடுங்க சரிங்களா ஏதோ ஒன்று கூட கைக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் லாங் ஜம்ப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லாங்காக ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் கால் காலை வந்து லாங்காக போட்டு ஓடுறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணீங்கன்னாக்க வந்து ஈஸியா பண்ண முடியும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கணும் எஸ்ஐக்குன்னு படிக்க ஆரம்பித்தா இதெல்லாம் தயாராக இருந்தாலே தயவு செஞ்சு படி இல்லைன்னா கேட்டாக்க எஸ்ஐக்குன்னு தனியாக படிக்கிறோட போய் கெடுத்து விட்டு வந்துடாதீங்க அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஒன்று படித்தா இப்படி படி இல்லைன்னா அடுத்த வாழ்க்கையை கெடுக்காது அடுத்த வாழ்க்கையை கெடுத்து விட்டு நீ வாழணும்னு நினைக்காத சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ நேரம் ஃபிசிக்கலும் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க படிப்பும் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸும் கவர் எங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வெற்றிடத்தில் வழியே செல்லும் ஒளியின் வேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் அதாவது இது மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு ஒரு செகண்ட்ல வந்து பாஸ் ஆகும் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் கிலோமீட்டர் பை வினாடி அதாவது ஒரு வினாடி ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து பரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்ஸ் பிசிக்ஸும் ஸ்டார்ட் ஆகும் அதாவது சயின்ஸ் பொத்தமே பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இருக்கும் சயின்ஸும் முப்பது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வந்து நூறு கொஷின் வரும் இல்லையா தமிழ் வந்து நூறு கொஷின் கொடுத்துட்டு ஜிகேயில் பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது கொஷின் ஐம்பது கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டாக்க மோஸ்ட் ஆஃபா வந்து ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் இந்த மாதிரி இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க அது ஹிஸ்ட்ரி பேசிக்ஸ் தான் எல்லாமே இருக்கும் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கொஷின் கூட வராது டிஎன்பிசிக்கு பொறுத்த வரைக்கும் பத்து கொஷின் கூட வராது மீதி இருபத்தஞ்சு கொஷின் மேக்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் கொஞ்சம் கொடுத்துருவாங்க ஜிகே கொஞ்சம் கேட்டுருவாங்க ஜென்ரலாக கொஞ்சம் கேட்டு போயிடுவாங்க அதுதான் வந்து ப்ராசஸ் குரூப் ஒரு இருக்குது அதான் டிஎன்பிசி டிஎன்பிசி எல்லாமே அதே தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி கொஸ்டின் சயின்ஸ் இருக்கும் தேர்ட்டி கொஸ்டின் சயின்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாலிட்டி ஜியோகிராஃபி இதெல்லாம் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க அஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ரலாக கேட்பாங்க மீதி பத்து கொஸ்டின் கரண்ட் அஃபேர் எயிட்டி கொஸ்டின் தான் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க எயிட்டி கொஷின் வந்து இவங்க தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க சரி தேர்ட்டி ஃபைவ் கொஷின் வரும் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோஷியல்லேருந்து வரும் சோஷியல் இவ்வளோ வரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் மூணு லட்சம் கிலோமீட்டர் வரும் அதுதான் த்ரீ டென் பவர் எயிட் கிலோமீட்டர் பை வினாடி ஒரு வினாடிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொலை வந்து பாஸ் ஆகும் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் எந்த கொள்கையை பயன்படுத்தி அணு உலையில் அணு உலையில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுனாக்கா அணுவை வந்து பிளப்பாங்க அனுபவம் வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து மின்சாரத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அனுபவம் வந்து பிழந்து மின்சாரத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் தகவல் தொடர்பு என்பது எந்த நிகழ்வு அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்த அக பிரதிபலிப்பு நம்ம டிவி கேபிள் டிவி இருக்கு இல்லையா இந்த கேபிள் டிவின்றது பார்த்தீங்கன்னா எங்கெந்தோ வந்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு கேபிள் டிவியில் அத்தனை சேனல்ஸ் வரும் அதுவும் கலர் கலராக வரும் அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த அக பிரதிபலிப்பு ஆப்டிக்கல் பைபர்ன்றதுனாக்க கேபிள் டிவி அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா லைட் தான் இதுவும் லைட் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஒலியை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்தது சூரியனின் வெப்பம் பூமியை எந்த வழியில் வந்தடையும் எந்த வழியில் வந்து அடையணுனாக்க கதிர்வீச்சு சூரியன் கதிர்வீச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் வெப்பச்சலனம்ன்றது பார்த்தீங்கன்னாக்க தண்ணி வந்து கொதிக்கிறது அதனுடைய ஆவி வந்து வருது அதுதான் வெப்பச்சலனம் கடத்தல்னு கேட்டாக்கா குண்டா ஒரு குண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இதுல வந்து பால் இவ்வளவுதான் இருக்கும் பால் வந்து சூடாயிட்டு இருக்கு இவ்வளவுதான் ஆனா குண்டா ஃபுல்லவே என்ன ஆயிட்டு இருக்கும் அந்த பாத்திரம் முழுதவே வெப்பம் ஆயிட்டு இருக்கும் அதுதான் வந்து வெப்ப கடத்தல் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து வெப்பம் டாபிக் இது வந்து வெப்பம் டாபிக் கொடுத்துருப்பாங்க அடுத்தது மின்சாரம் பின்வரும் கூட்டுகள் சரியானது எதுன்னு கேக்குறாங்க எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்மின் சுமையோடையது அதாவது மைனஸ் உடையது புரோட்டான் என்பது பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் நேர்மின் சுமையோடையது நியூட்ரான் பாத்தீங்கன்னாக்கா மின் சுமை பிளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது ஓகேவா பிளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது இது மூணுமே தப்பாக கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் புரோட்டான் என்பது நேர்மின் சுவையுடையது எலக்ட்ரான் என்பது எதிர்மின் சுவையுடையது நியூட்ரான் என்பது மின் சுமை அற்றது இது வந்து பார்த்தீங்கக்கா மின்சாரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கனாக்கா மின்சாரம் தான் இந்தியாவின் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் ஏசியின் மின்னழுத்த மற்றும் அதிர்வேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா டூ டுவெண்ட்டி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுவோம் மின் அழுத்தம் டூ டுவெண்ட்டி வோல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதிர்வெண் அப்படின்னு கேட்டாக்க ஐம்பது எட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டென் ஒன் டென் வோல்டேஜும் ப்ளஸ் சாரி வோல்ட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது எட்ஸ் அறுபது எட்ஸ் அதிர்வெனும் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி பிளஸ் ஐம்பது எட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து வெப்பம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பம்னா நீரின் கொதிநிலை என்ன நீரின் கொதிநிலை நீரின் உரநிலை அப்படின்னு கேட்டாக்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை அடுத்து நீரின் கொதிநிலை அப்படின்னு கேட்டாக்கா நூறு டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் எல்லாம் வந்து குறிப்பிடணும் அடுத்து பார்த்தீங்கக்கா ஒன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கேட்டாக்க குக்கர் ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா அதனுடைய கொதிநிலை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஒன் வரும் நூறு ஃபேரனிட் என்பது தப்பு நூறு ஃபேரனிட் வந்து எதுக்குமே வந்து வராது நம்மளுடைய மனிதனுடைய வெப்பநிலையே பார்த்தீங்கனாக்கா நார்மலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி சிக்ஸ் எயிட் அப்படி வரும் ஃபேரனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அடுத்த கொஸ்டின் நமது பூமி எந்த அண்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா அண்டம் டாபிக் அதாவது அண்டம் மற்றும் விண்வெளின்னு சொல்லி டாபிக் இருக்கும் அது வந்து கொடுத்துருப்பாங்க நமது பூமி எந்த அண்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாக்க பால்வழி பால்வழி அண்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் நிறைய அண்டங்கள் இருக்கு அதுல வந்து பால்வெளி விண்மின் திறல்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் வளங்கள் அந்த டாபிக்ல தான் வரும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் எதுன்னு கேட்குறாங்க நிலக்கரின்றது பார்த்தீங்கனாக்கா ஒரு கட்டி தான் அது எரிஞ்சி சாம்பளாயிடும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமா அதை திருப்பி வந்து உருவாக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது அது வந்து அது மொத்த நிலக்கரிய அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அழிஞ்சிடுச்சுன்னா அழிஞ்சிட்டு தான் திருப்பியெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது ஆனால் சூரிய ஒளி சூரிய ஒளி அங்கேயே தான் இருக்குது நம்ம தான் வந்து பூமி சுற்றிட்டு இருக்கோம் அவ்வளோதான் பூமி வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கு சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது தெரியும் சூரிய ஒளி அப்படியே தான் இருக்குது நீர் மின்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தான் நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது அது மின்சாரத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் காற்று என்பதும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மரங்கள் நிறைய வச்சா காற்று வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இதெல்லாம் வந்து அழியாத வளங்கள் இதெல்லாம் அழிக்க முடியாத ஒரு வளங்கள் சூரிய ஒளியை போய் அழிச்சிட முடியுமா சூரியனை போய் அழிச்சிட முடியுமா அப்படின்னு முடியாது இல்லையா நம்மள தான் அவர் அழிப்பாரு வந்து அவர் அழிக்க முடியாது அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு அதாவது ஒளி சம்பந்தப்பட்டு தான் ஒளி சம்பந்தப்பட்டு தான் வாகனங்களில் பின்வரும் வாகனங்களை காணும் கண்ணாடி பெரும்பாலும் என்ன இருக்கும்னு கேட்டாக்கா குவியாடியா தான் இருக்கும் குழி ஆடுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போனா கண்ணு காது சாரி காது வலி மூக்கு வலின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணக்கூடியது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு யூஸ் பண்ணுவாங்க டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுறதும் அதே தான் அந்த வெஹிக்கல் இருக்கு இல்லையா அதுல வந்து ஃப்ரண்ட் லைட் இருக்கு இல்லையா அதுல யூஸ் பண்றதும் பார்த்தீங்கன்னா ஆடி தான் குவியாடின்றது பண்ணாக்கா மிரர் நம்ம சைடு மிரர்ஸ் இருக்கு இல்லையா பைக் சைடு மிரர்ஸ் அந்த கார் சைடு மிரர்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பண்ணிணாக்கா குவி ஆடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ ஆடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடி இப்போ இந்த பத்து கொஸ்டினை பிசிக்ஸ் பார்த்துட்டோம் இப்போ பத்து கொஸ்டின்னு ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு ஃபர்ஸ்ட்டு விட்டுருங்க இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் படங்கள் உள்ள கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள் விஞ்ஞானிகள் அவரின் பங்கல் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை விட்டுருங்க இவங்க வந்து கொடுத்துருக்கறது என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இயக்கம் அதான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க இயக்கம் இயக்கம் ஒன்று பொருட்களின் பண்புகள் அதெல்லாம் வெப்பம் அதெல்லாம் சேர்ந்து வரும் ஒளி மின்சாரம் மற்றும் இது தொடர்பான தலைப்புகள் அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க மாரல் கொஸ்டின் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் மின்சாரம்னு சொல்லி சொன்னேன் லைட் வந்து நாலு அஞ்சு கொஷின் லைட்டை பத்தி கேட்டாங்க அடுத்து வெப்பம் பொருட்களின் பண்பு பொருட்களின் பண்புனாவே அதுதான்க்கா வெப்பம் கடுத்தமா கொடுத்துருப்பாங்க பொருளின் பண்புகள் அடுத்து இயக்கம் இயக்கத்தை பத்தி ஆனால் இயக்கத்தை பத்தி கண்டிப்பா கொஷின் எடுப்பாங்க மைய விளக்கு விசை நியூட்டன் லா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின் ஓகேவா அடுத்து கெமிஸ்ட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க கெமிஸ்ட்ரல் பத்தினாக்கா அஞ்சு கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க இதில் தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் நூற்றி பதினெட்டு அதில் இயற்கை அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றி ரெண்டு செயற்கை அப்படின்னு கேட்டாங்க செயற்கை அப்படின்னு கேட்டாக்கா இருபத்தி ஆறு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல தொண்ணூற்றி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க மொத்தமாக பாத்தீங்கனாக்கா தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் இருபத்தாறு நூற்றி பதினெட்டு தனிமங்கள் வரை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்தது ஹால்ககாலின் வேதியியல் பெயர் என்ன ஹால்ககாலுடைய வேதியியல் பெயர் இது வந்து அமிலம் காரம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க மேல கொடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க தனிமங்கள் மற்றும் அவரின் பண்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதனுடைய டாபிக் தான் கீழே இருக்கிறது ஹால்ககால் அப்படின்றது பார்த்தீங்க அமிலங்கள் அமிலம் மற்றும் காரங்கள் இருக்கும் அதனுடைய பேசிக்ஸ் தான் இருக்கும் சி ஹெச் ஃபோர் அப்படின்னு கேட்டாக்கா மீத்தேன் சி ஹெச் த்ரீ சி அப்படின்னு கேட்டாக்க அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம்னு சொல்லி வரும் சி டூ ஹெச் ஓ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இதுதான் வந்து ஹால்ககால் இதனுடைய வேதி பெயர் தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததும் அமிலம் காரம் பேசிக்ஸ் தான் வரும் தூய நீரின் பிஹெச் மதிப்பு அப்படின்னு கேக்குறாங்க தூய நீரின் பிஹெச் மதிப்பு வந்து ஏழு ஒண்ணு அப்படின்ற மதிப்பு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வயிற்றுல சுரக்குது இல்லையா எச்எசிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலம் என்னன்னு கேட்டால் ஹெச்எசிஎல்னு சொல்லுவோம் அதுதான் வந்து அதனுடைய பிஹெச் மதிப்பு தான் ஒன்னுன்னு வரும் அடுத்தது நம்ம குடிக்கக்கூடிய பால் மாட்டு பால் தூய பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பிஹெச் மதிப்பு தான் அஞ்சு அடுத்தது அமில நீக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பத்துன்னு வரும் அமில நீக்கி அப்படின்னு கேட்டாக்க நமக்கு வயிற்றுல வந்து அல்சர் ஏற்பட்டுச்சு அதிகமாக வந்து பார்த்தீங்கக்கா அல்சர் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கேட்டாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கக்கா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு மிக்சர் காம்போவாக இருக்கக்கூடிய அந்த இதை கொடுப்பாங்க லிக்யூட்ஸ் வந்து கொடுப்பாங்க நமக்கு டானிக் வந்து கொடுப்பாங்க இல்லையா அதுதான் அமில நீக்கி அதுதான் வந்துக்கா அமில நீக்கி செல் மாத்திரன்னு சொல்லி நம்ம சப்பி சாப்பிடற மாத்திரம் வாங்கி சாப்பிடுவோம் ஹாஸ்பிட்டல்லாம் போனாக்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான அமைய நீக்கலாம் அதனுடைய பிஹெச் மதிப்பு தான் வந்து பத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் தனிமங்கள் தான் தனிமங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பித்தளை என்பது ஒரு கலவை அதுல உள்ள தனிமங்கள் என்னன்னு கேட்குறாங்க அதுல உள்ள தனிமங்கள் என்னன்னு கேட்குறாங்க அதில் இருக்கக்கூடிய தமிழ் அனிம சாரி தனிமம் அப்படின்னு கேட்டா செம்பும் துத்தநாகமும் கலந்து தான் பாத்தீங்கன்னாக்க பித்தளைன்னு வரும் செம்பும் புத்தநாகமும் தான் பாத்தீங்கக்கா பித்தளை வரும் அலுமினியம் பிளஸ் செம்பு அப்படின்னு கேட்டாக்க டியூராமீன் டியூரால மீன் அப்படின்னு கேட்டாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க வாக அதாவது ஏரோபிளைன் இருக்கு இல்லையா ஏரோபிளைன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க டியூராமீன் தான் பாத்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுவாங்க துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கே செம்பு பிளஸ் இரும்புன்னு சொல்லி விடுத்துருக்காங்க செம்பு பிளஸ் இரும்புலாம் சும்மா பேசிக்ஸ் தான் வரும் எக் பிளஸ் இரும்பு பிளஸ் கார்பன் அப்படின்னு எக் எக்ரிமன் சொல்லி சொல்லலாம் துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்னாக்கா எக் இரும்பு இல்லையா இரும்பு பிளஸ் கார்பன் தான் வந்து எக் எக்ரிமன் சொல்லி வரும் இதுவும் வந்து தனிமை தான் அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஷின் பிசிக் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் பாக்சைட் என்பது எந்த தனிமத்தின் தாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அலுமினியத்துடைய தாது பாக்சைட்ல இருந்து பிரிக்கக்கூடியதான் அலுமினியம் பாக்சைட் தாதுகள் இருந்து பிரிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னாக்க அலுமினியம் இதுவும் தான் உங்களுக்கு தனிமம் இது வந்து அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க இப்போ சிலபஸ் பார்த்தலாம் சிலபஸ் உங்களுக்கு தனிமங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள் தனிமங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் மற்றும் அதனுடைய தொடர்புடைய பொருட்கள் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சிலபஸ் கெமிஸ்ட்ரி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பயாலஜி பற்றலாம் உங்களுக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கக்கா மூணு பிரிவாக படிச்சிருப்பாங்க பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பிரிவாக படிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்தே பதினஞ்சு கொஷின் கேட்டாக்க பயாலஜி மட்டுமே பதினஞ்சு கொஸ்டின் வரும் பயாலஜி மட்டுமே பார்த்தீங்கக்கா பதினஞ்சு கொஷின் வரும் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த பதினஞ்சு கொஷ்ஷன் ஈஸியாக வச்சுருவான் ஏழரை மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும் ஓய்வு நிலையில ஓய்வு நிலையில இருக்கப்போ எத்தனை முறை துடிக்கும் அப்படின்னு கேட்டாக்க எழுவத்தி ரெண்டு முதல் எண்பத்தி எழுவத்தஞ்சு வரைக்கும் துடிக்கும் அவருடைய இதை துடிப்பு அப்படின்னு பண்ணாக்க ஓய்வு நிலையில எண் எழுபத்தி ரெண்டு முதல் எண்பத்தி அஞ்சு முறை வந்து துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அவ்வளவு துடிக்கும் அடுத்து எந்த இரத்த பிரிவை கொண்ட நபர்கள் அனைத்து இரத்த பிரிவை உடையவர்களுக்கு இரத்த தானம் செய்யலாம் இரத்த கொடையாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த ரத்தத்துக்கு என்ன கொடுக்கலாம் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் அது மாதிரி வருது இல்லையா ஏ பி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் எல்லாருமே வந்து கொடுக்கலாம்னு கேட்டாக்கா நான் ரத்த கொடையாளி அப்படின்னு ஓபி சாரி ஓ ஓ வந்து பாத்தீங்கன்னாக்க ரத்த கொடையாளி அனைவருக்குமே வந்து ரத்தம் வழங்கலாம் ரத்தம் பெறுபவரு அனைத்து ரத்தத்தையும் வாங்கிக்குவார் யாருன்னு கேட்டாக்க ஏபி ஏபிக்கு வந்து யாரு வேணா கொடுக்கலாம் ஏபிக்கு வந்து பாத்தீங்கக்கா யாரு வேணா கொடுக்கலாம் அதே போல ஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் மற்ற உடையவருக்கு அனைவருக்குமே வந்து கொடுக்க முடியும் தகுதியுடையவன உயிர் வாழ்தல் அல்லது இயற்கை தேர்வு என்பது யாருடைய கோட்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் சொல்லி வருவாரு அணுக்கரு அணுக்கருவின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ரூதர் போர்ட் நியூட்டன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும் இயக்க விதிகள் மூன்று இயக்க ஒரு இவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு அடுத்தது பாஸ்கல் நியூட்டனின் அழகு வந்து பாஸ்கல் சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த நம்ம வண்டி சர்வீஸ் பண்ண போவோம் இல்லையா அந்த கார் இதெல்லாம் கார் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பண்ண போறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த டயர் மாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது தூக்குவாங்க ஒரு வீல் நிற்பாட்டு இருப்பாங்க அந்த வீலுக்கு மேலே தூக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்கல் தான் வந்து இது பண்ணுவாங்க அழுத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்கல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் கொஸ்டின் அடுத்தது ஒளிச்சேர்க்கையில் சேர்க்கையில் பின் வருவனவற்றில் எது உண்மை இல்லை அப்படின்னு கேக்குறாங்க எது வந்து உண்மையானது அல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்மளுடைய தாவரங்கள் நாம வெளியேடுறது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனை உள்ள எழுதிட்டு வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி வெளியிடுறோம் கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வெளியிடுறோம் அதை வந்து என்ன பண்ணுறது தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ள எழுதிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று வந்து கிடைக்குது காற்று வந்து அதிகமா கிடைக்குது அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சரிதான் தாவரங்கள் சி ஓட்டுவை பயன்படுத்துகிறது கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறது அது வந்து சுவாசிக்குது மற்றும் ஓட்டு ஆக்சிஜனை வந்து தருது என்பது சரிதான் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி அவசியம் ஆமா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி கண்டிப்பா தேவை எப்படி இல்லைன்னு கேட்டாக்கா அது வந்து முடியாது இது வந்து கரெக்டு தான் ஒளிச்சேர்க்கைக்கு பச்சையம் தேவை தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை மூலியமா தான் பச்சை கலையில இருக்கும் இதுவும் வந்து சரிதான் ஒளி சேர்க்கையின் போது தாவரங்கள் சி ஓட்டுவை வெளியிடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சிஜனை வந்து வெளியிடும் அப்ப இதுதான் வந்து தப்பு ஃபோர்த் தான் வந்து தப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் ஓய்வு நிலையில் இயல்பான ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க ஒன் டுவெண்ட்டி மில்லி மீ மில்லி எம்எம் முதல் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி எம்எம்ஹி வந்து இருக்கணும் இதுதான் ஒரு ஆரோக்கியமான வயது வந்தில் ஒரு ஓய்வு நிலையில் இயல்பான ரத்த அழுத்தம் வந்து இருக்கும் அடுத்தது மரபியலின் தந்தை மரபியலின் தந்தைன்னு கேட்டாக்க கிரீகா ஜோஹன் மென்டன் வந்து வருவார் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாடு இப்போதான் பார்த்தோம் லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நாய் வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாக்கா லூயிஸ் பாஸ்டர் தான் லூயிஸ் பாஸ்டர் தான் வெறிநாய்க்கடிக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டாக்க பதப்படுத்துதல் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பால்ன்றது நம்ம நைட்ல வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டாக்க ஒரு சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சுருவோம் மறுநாள் காலையில எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த பால் வந்து கெட்டு போகாம இருக்கும் அந்த பான்ஸ்டேஷன் முறையை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாக்க லூயிஸ் பாஸ்டர் தான் ஹெட்வார்ட் ஜன்னர் ஹெட்வார்ட் ஜன்னர்னு பாத்தினாக்க பெரிய அமைக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாக்கா ஹெட்வார்ட் ஜன்னர் பெரிய அமை சின்ன அமைக்கு பாத்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்ச யாருங்க கேட்டாக்கா ஹெட்வர்டனை தான் வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிருப்பாரு சோ மரபியலின் தந்தை வந்து கிரிகா ஜோகன் மெண்டல் கிரீகா ஜோஹன் மெண்டல் மரபியல் டிஎன்ஏடைய தந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க மரபியல் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பின்வரவற்றில் வைரஸால் உண்டாகும் நோய் என்னன்னு கேட்குறாங்க பெரியம்மை என்பது ஒரு வைரஸ் தான் பெரியம்மை என்பது ஒரு வைரஸ் தான் போலியோ என்பதும் ஒரு வைரஸ் தான் கோவிட் நைன்டீன் என்பதும் ஒரு வைரஸ் தான் இது மூணுமே பாத்தீங்கன்னாக்கா வைரஸ் கண்டென்ட் வரும் டிபி மட்டும் கலராக வந்து பார்த்தீங்கக்கா வைரஸ் கண்டென்ட் கிடையாது வைரஸ் கண்டென்ட் வந்து அது கிடையாது அடுத்து பண்ணிணாக்க உங்களுக்கு ஃபீதாக அதான் சொன்ன இல்லையா ஏழு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜியில் இப்படி கேட்டாங்க ஏழு கொஷின் முடிச்சுட்டாங்க அடுத்து பண்ணுங்கள் உணவு மட்டும் மூட்டச்சதுன்னு சொல்லிட்டு டாபிக் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு டென் வரைக்குமே ஒரு அந்த பயாலஜியில் வந்து டாபிக் வரும் உடல் ம உடல் சாரி உணவு மட்டும் மூட்டச்சதுன்னு சொல்லி டாப்பிக்கே வரும் அதை பேஸ் பண்ணியே கொஷின் எடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணியே கொஷின் எடுத்திருப்பாங்க எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் முன் கழுத்து முன்கழுத்து முன் கழுத்து களலை நோய் வந்து ஏற்படுதுன்னு கேட்டாக்கா அயோடின் உப்பு உப்பு அதிகமாக சாப்பிட்டா பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த கிரெடினிசம் சொல்லக்கூடிய முன் கழுத்து கலலை வந்து வந்துடும் கழுத்து களலை வந்து வந்துடும் அது போல இரும்பு அப்படின்னா ஹீமோகுளோபின் ரத்த சோகை இரும்பு கம்மியாக இருந்துச்சுன்னு கேட்டாக்க இரும்பு சத்து கம்மியா இருந்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கக்கா ரத்த சோகை பெண்களுக்கு வந்து இந்த ரத்த சோகைன்றது அதிகமாக வருது இல்லையா அது வந்து வரும் அடுத்து சோடியம் அப்படின்னு கேட்டாக்க தசை பிடிப்பு அடிக்கடி வந்து தசையை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கும் தசை சாரி தசை சோர்வு சாரி சாரி தசை பிடிப்பு தசை பிடிப்புன்னு வரும் பொட்டாசியம் வந்து தசை சோர்வு இது வந்து ட்ரிஸ்டடா ட்விஸ்டடா கேட்டிருப்பாங்க ரெண்டு கொஸ்டினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தசை பிடிப்பு அப்படின்னு சோடியம் தசை சோர்வு அப்படின்னு பொட்டாசியம் தசை சோர்வுன்னு கேட்டாக்கா பொட்டாசியம் சொல்லி வரும் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் இந்த சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கக்கா நரம்பு சம்மந்தப்பட்டது நரம்பு வந்து சம்மந்தப்பட்டதுதான் சோடியம் மட்டும் பொட்டாசியம் இருக்கும் அடுத்தது சோயா சோயாபீன்ஸ்ல அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து நீங்கள் கேட்பாங்க ஊட்டச்சத்தை வந்து ஆறு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க அதில் வந்து சோயாபீன்ஸ்ல வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய கொட்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும் மீன் பால் இதெல்லாம் வந்தேன் முட்டையிலலாம் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும் நெல்லிக்காயில வந்து விட்டமின் சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சூரிய ஒளி உடலில் டேஷ் உற்பத்தி உருவாக்கி நீங்க கிடைக்கும் விட்டமின் டி விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலே நமக்கு வந்து கிடைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அதுவும் காலை சூரிய ஒளி காலை சூரிய ஒளியில் பண்ணாக்கா நைன்டி ஃபைவ் வந்து விட்டமின் டி வந்து அதாவது கால்சியம் விட்டமின் டின்றது பண்ணாக்க ஒரு கால்சியம் தான் எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இது காலையில் வெயிலில் சூரிய ஒழிய காட்டுவாங்க அதனாலதான் அடுத்து ரத்த சோகை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது திருப்பி அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க பாருங்க ரத்த சோகை என்பது பண்ணாக்க இரும்பு சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாட்டால் வரக்கூடியது தான் புரத குறைபாட்டால் வரக்கூடியது பண்ணாக்க மராஸ்மஸ் மற்றும் குவாஷியக்கர் குவாஷியக்கர் அப்படின்னு கேட்டாக்க பெரிய தலை வயிறு உப்பி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குவாஷியக்கர் சொல்லி சொல்லுவாங்க மராஸ்மஸ் அப்படின்னு கேட்டாக்கா எலும்பு ம எலும்பு மேலே தோல் போற்றிய மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மராஸ்மஸ் இதெல்லாம் வந்து புரத குறைபாடு வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ பார்த்தீங்கன்னாக்கா கண் கண் சம்மந்தப்பட்டது நம்ம அதான் கண் நோய் மாலைக்கண்ணோய் வந்து வருகிறது பார்த்தீங்கனாக்கா வைட்டமின் ஏ தான் வரும் கால்சியம் குறைபாட்டால் வரக்கூடியது பார்த்தீங்கனாக்கா எலும்பு வந்து சரியாக வளர்ச்சி வளச்சது சீக்கிரம் உடையிற தன்மை இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கனாக்க கால்சியம் குறைப்பட்டால் வரையக்கூடாது நோய் அடுத்து உணவு செரிமானத்தின் போது இறைப்பை எந்த அமலத்தை சுரைக்கிறது உணவு செரிமானத்தின் போது இறைப்பை நம்மளுடைய இறப்பை நான் சொன்ன முன்னே அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் நம்ம வயிற்றில் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் கந்தக அமிலம் கந்தக அமிலம் அப்படி இல்லைன்னு கேட்டாங்க சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லி சொல்லலாம் எச் ஃபோர் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம கார்பாக்டிஸ் எல்லாம் இல்லையா பேக்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த எச் டூ எஸ்ஓ ஃபோர் கந்த அமலம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க நைட்ரிக் அமிலம்ன்றது பார்த்தீங்கனாக்கா ஒரு வகையான நல்ல பொருள் தான் அடுத்து சுற்றுச்சூழல் மட்டும் சூழியல் சுற்றுச்சூழல் மட்டும் சூழியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பசுமை இல்ல வாயுக்கள் பசுமை இல்ல வாயுக்கள் என்னன்னு கேட்டாக்கா சிஎஃப்சி மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஓசோனை பாதிப்படையக்கூடிய ஒரு செயல் தான் கார்பன் டை ஆக்சைடு சி டூ அதாவது பாத்தீங்கன்னாக்கா மரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள் இருந்தால் தான் அந்த சி உள்ள உள்ளிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியே தரும் அப்படி இல்லைன்னு கேட்டா என்ன ஆகும் சி அதிகமாகிட்டு தான் இப்போ நம்ம சூரிய ஒளி இப்போ பாருங்க நமக்கு வந்து இது ஆகஸ்ட் மாதம் அடுத்து செப்டம்பர் மாதம் வந்துருச்சு நமக்கு என்ன இன்னும் மே மாதத்தில் இருக்கிற தான் இருக்கு வெயில் என்னவோ அந்த பொல பழகு வெளியே போக முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னு கேட்டா மரத்தை வந்து நம்ம வெட்டி அழிச்சிட்டோம் அதனால பாத்தீங்கன்னாக்கா சி ஓட்டஸ் வந்து அதிகமாது மனிதர்களும் பாத்தீங்கன்னாக்கா அதிகமாயிடும் வண்டியும் பேட்டரிஸும் அதிகமாயிடுச்சு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சி ஓட்டு வெளியிடுற ப்ராசஸே அதிகமா இருக்கு அத ரொட்டேஷன் பண்ற ச ஆக்சிஜன் ப்ராசஸ் எதுவுமே இல்லை மரங்கள் வந்து எதுவுமே இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்து பாத்தீங்கக்கா சிஎஃப்சி சிஎப்சினாக்கா குளோரோஃப்ளோரா கார்பன் குளோரோஃப்ளோரோ கார்பன்றது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜஸ் வீட்டில் வெளியில எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃப்ரிட்ஜுங்க அந்த ஃப்ரிட்ஜஸ்லேருந்து இருந்து வெளியே வரக்கூடியதான் சிஎஃப்சி சிஎஃப்சின்றது அதுதான் அதுக்கு இது வந்து அதிகமாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் ஓசனை வந்து பாதிப்படைய செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ரோ கார்பன்ன்றது யூஸ் பண்ணுறாங்க மீத்தேன் நமக்கு தெரியும் மீத்தேன் வந்து பார்த்தீங்க பெட்ரோல் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது மீத்தேன் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமை இல்லாத வாயுக்கள் தான் பசுமை இல்ல வயக்கல்னாக்க தீங்கு தரக்கூடியது அடுத்தது ஓசோன் படலம் பூமியை இதில் இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னாக்க சூரியனேருந்து வரும் புறவித கதிர்களை வந்து பாதுகாக்கக்கூடியதுன்னு கேட்டாக்க அந்த ஓசோன் படலம் தான் இது வந்து சரியானது சிக்கோ இயக்கத்தின் நோக்கம் அப்படின்னு கிடக்க ஒட்டி த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மரங்களை பாதுகாத்தல் மற்றும் பேணுதல் மரங்களை பாதுகாத்தல் மற்றும் பேணுதல் இது வந்து பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா இதனுடைய சிலபஸ் வந்து பார்த்திடலாம் இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஜோஹான் மெண்டல் ஒன்றும் பார்த்தோம் மரபிலியன் தந்தை அப்புறம் நம்ம நினைக்கிறேன் லியோன்ட்ரோ டாவின்ஸ் இயற்கை தேர்வு கோட்படை கொடுத்தவர் லியோ டாவின்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் படங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கண்டிப்பா வரும் இதை வந்து ஃபுல்லாகவே கண்டு படிச்சுட்டீங்கனாக்கா வந்து ஒரு நாலு கொஸ்டின் கண்டுபிடிச்சோம்னா அடுத்து மனித உடலியல் மனித உடலியல் நோய்கள் அவற்றின் காரணங்கள் சிகிச்சைகள் தடுப்பு முறைகள் உணவு மற்றும் மூட்டச்சத்து மரவியல் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உடல் நலம் மூட்டச்சத்துன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அது எல்லாமே வரும் இந்த நோய்கள் எல்லாம் விட்டமின் ஏ விட்டமின் பி என்ன காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்ன கேட்டு கொடுத்தாங்க அது எல்லாமே அப்படியே வந்து வந்துடும் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்து அந்த விலங்குகள் மற்றும் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பேஸ் பண்ணி சும்மா ஒரு ஏழு கொஷின் பார்த்தோம் அதில் தான் வந்து பார்த்தீங்கக்கா ரெண்டு கொஸ்டின் இந்த க அறிஞர்களை வந்து கேட்டாங்க மீதி அஞ்சு கொஸ்டின் பேஸ்காக கேட்டுருப்பாங்க சுட்டு சூழல் மற்றும் சூழியல்னு சொல்லிட்டு மூணு கொஷின் பார்த்தோம் இங்கே தான் கேட்டிருப்பாங்க ஸோ சிலபஸ் தெரிஞ்சு நீங்கள் படித்தா ஈஸியாக வந்து இந்த தேர்ட்டி கொஷின் அடிச்சிடலாம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி கொஷின் அடுத்தது உங்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க சிந்து சமையலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அது எல்லாமே வந்து கேட்டாங்க உங்களுக்கு சிலபஸே தெரியாது கொடுக்க கிடையாது சிக்ஸ் டூ டென் வரைக்கும் கண்டிப்பாக படித்தாகணும் சிக்ஸ் டூ டென் வரைக்கும் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அதை வந்து பார்த்துடலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாக்கா நைன்டீன் ஃபோர்டினெலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நைன்டீன் எயிட்டில் வந்து ஸ்டா முடிஞ்சிருக்கும் ஓகேவா நைன்டீன் ஃபோர்டீன் டூ நைன்டீன் எயிட்டில் முடிஞ்சிருக்கும் இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹோல்டு வார் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து முடிஞ்சிருக்கும் இது ரெண்டுமே வந்து சரிதான் இது ரெண்டுமே வந்து சரியாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதனை தோற்றுவித்தவர்களை பொறுத்துக நமக்கு வந்து டென்த் டாபிக் தான் ரெண்டுமே வந்து டென்த்துல தான் எடுத்திருப்பாங்க பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தப்பினா ராஜா மோகன் ராய் வந்து தோற்று வச்சிருப்பாரு ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து தோற்று வச்சிருப்பாரு ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டாக்கா சுவாமி விவேகானந்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு பிரம்மநாத சபையை வந்து மேடம் ஃபிளாட்வாஸ்கி மற்றும் எச் எஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அமெரிக்காவில் அதுக்கப்புறம் சென்னை அடையாருக்கு வந்து மாற்றிருப்பாங்க தியோபிசிக்கல் சொசைட்டி அதான் சாரி தியோபிசிக்கல் சொசைட்டின்றது இன்னமே வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன் வந்து வரும் பி டிஏசி வரும் அடுத்து வேலூர் கழகம் எந்த ஆண்டு வேலூர் புரட்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஆறு ஜூலை பத்து வந்து நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே வெளியேனே வெளியேற இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டும் தெரியும் காந்தி காலகட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி டூ வந்து வரும் உன்னத எட்டு வழி ப எட்டு வழி கொள்கை அப்படின்னு கேட்டாக்கா நம்ம சிக்ஸ்தில் வந்து கொடுத்துருப்பாங்க யார் அப்படின்னு கேட்டாக்க புத்தரையும் மகாவீரரையும் வந்து கொடுத்துருப்பாங்க உன்னத எட்டு வழி பாதையை கொடுத்தவர் யாருன்னு கேட்டாக்க நம்ம புத்தர் வந்து கொடுத்துருப்பாரு என் வழி பாதைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என் வலினாக்கா எட்டு வழி பாதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து டெல்லியில் உள்ள செங்கோட்டை இதை வந்து பாத்தினாக்கா முகலாயர்ஸ் முகலாயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஷாஜகான் லால் குயிலா எனும் கோட்டை தான் வந்து செங்கோட்டை அதை தான் அந்த கட்டியவர் வந்து ஷாஜகான் அடுத்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை யாரால் கட்டப்படுதுன்னு கேட்டாக்க நம்ம சோழ அரசர்களில் யார் கட்டினாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம ஈவேரா அதாவது ராஜாஜி வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசு சட்டம் சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு வருவாங்க அது மூலிமா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்கும் எலெக்ஷன் தேர்ட்டி செவனில் நடக்கும் நம்ம காங்கிரஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் வந்து போட்டிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்லேருந்து நம்மளுடைய ராஜாஜி அவர்கள் வந்து வருவார் தேர்ட்டி செவனில் அவர் தான் வந்து குலக்கல்வின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு குலக்கல்வின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியை வந்து என்னன்னு சேர்த்திருவார் தமிழ்நாட்டில் அதை வேஸ்ட் பண்ணி அதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இ ராமசாமி பெரியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா போராட்டம் பண்ணுவார் இது ஒரு இந்திய போராட்டம் ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீல அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரத அதாவது இந்தியா முழுசமே பார்த்தீங்கக்கா இந்தியன்றது ஒரு கட்டாயமாக வந்துட்டு அது அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியை வந்து என்னன்னா கொடுத்துருப்பாங்க அது ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரெண்டு போராட்டமே ஈவேரா தான் பண்ணியிருப்பாரு வேதாரணத்தில் உப்பு சத்தியரகப் போராட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னின்று வழி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாக்க ராஜாஜி தான் வேதாரணை உப்பு சத்திய தலைமை தாங்கியவர் வந்து ராஜாஜி அதுல வந்து உப்பு வழியதுக்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாக்க ருக்மணி லட்சுமி வந்து இருப்பாங்க திருப்பூர் குமரன் பாத்தீங்கன்னாக்கா நைன்டீன் தேர்ட்டிலே பாத்தீங்கன்னாக்க தேர்ட்டி டூலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இறந்துருவாரு கொடி குமரன் பாத்தீங்கன்னாக்க ஒத்துழை அமைக்கத்தின் போது வந்து டெத் ஆயிடுவார் இல்லையா அது வந்து திருப்பூர் குமரன் வருவாரு உலக புகழ்பெற்ற மூனலிஸா ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னாக்கா லியோண்டன்ஸ் டாவின்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்ஸில் வரும் சிக்ஸ் டு டென் வரைக்கும் இந்த கொஷின் எல்லாமே பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க இந்த பத்து கொஸ்டினே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்ஸ் டு டென் வரைக்கும் தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதை தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஜியோகிராஃபி புவியியல் பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து புக்கை தாண்டி அவங்க வேற எங்கேயுமே கொஷின் எடுக்கல இது சிலபஸும் தான் இருக்கும் நான் சொல்றேன் காமிக்கிறேன் இந்தியாவின் நீண்ட எல்லையை எதனால் கொண்டுள்ள வங்கதேசம் தேசம் மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கக்கா எல்லைகளை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்கோம் நம்ம இந்திய எல்லைகளை வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள் வந்து பகிர்ந்துருப்போம் இந்த வங்கதேசத்தோட பாத்தீங்கன்னா அதிகமா எல்லை இருக்கும் கடவுள் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வந்து பகிர்ந்திருப்போம் அதே போல கம்மியானது அப்படின்னு கேட்டாக்கா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட நூத்தி ஆறு கிலோமீட்டர் தான் பகிர்ந்திருப்போம் எல்லைகள் எதனோட கொண்டுள்ளது கேட்டாக்கா வங்கதேசம் இந்தியா மற்றும் இலங்கையை பிரிக்கும் குறுகிய மற்றும் ஆழமற்ற கடலின் பெயரை அப்படின்னாக்கா பாக்ஸ் அலசே போக் ஜலசந்தி வந்து பாத்தீங்கக்கா வங்காள விரிவுகளா வந்து இருக்கு இதான் வந்து பாத்தீங்கக்கா இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பின்வரும் ரேகைகளில் பின்வரும் ரேகைகளில் இந்தியாவின் வழி செல்லும் ரேகை என்னன்னு கேட்கிறாங்க இந்தியாவுடைய வழி செல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த கடக ரேகை தான் இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று டிகிரி ஆஹ் மூன்று டிகிரில பாத்தீங்கக்கா போகும் இது வந்து இந்தியா வந்து வட இந்தியா தென்னிந்தியாச்சும் வந்து பிரிக்கும் தான் வந்து ரெண்டாவது வந்து பிரிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் பாலின விகிதம் எப்படி என்ன கணக்கிடுவாங்க கேட்டாக்க எவ்வளோ இருக்காங்க அதாவது நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்கு இருக்காங்க கேட்டாக்கா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் வந்து இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கேட்டாக்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி படி ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் சாரி தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கணக்கெடுப்பு இருக்கும் அடுத்து நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாக்கா யூபி தான் உத்தரப்பிரதேஷ்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி சம்திங் அஞ்சு மில்லியன் வரும்னு நினைக்கிறேன் அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து இருப்பாங்க நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூபியில் வந்து இருக்காங்க அதுதான் நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா இருக்கும் மேட்டூர் அணை எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ள நம்ம காவிரி காவிரி ஸ்டாலின் அணைன்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டூர் அணைன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம காவிரி அணை மீது தான் வந்து கட்டி வச்சிருப்பாங்க நாட்டின் அதிக காற்றாலைகள் நிறுவப்பட்ட மாநிலம் கேட்டாக்க நம்ம தமிழ்நாடு தான் தான் பார்த்தீங்கனாக்க அதிக காற்றலைகள் வந்து இருக்கும் நாட்டிலே வேர்ல்டு உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவது இடத்துல இந்தியா இருக்கும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு எதுன்னு கேட்டாக்க நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கும் அடுத்து இதெல்லாம் சும்மா பேசிக் கொஷின் இந்தியாவின் மின்னியல் தலைநகர் மீதுன்னு கேட்டா பெங்களூர் தான் அடுத்து ஆசியாவின் டெட்டாடு வந்து நம்ம சென்னை தென்னிந்தியாவின் சிஸ்டர் மான்செஸ்டர் என்பது பார்த்தீங்கனாக்கா நம்ம கோயமுத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்பது பண்ணாக்கா மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்பது பண்ணிக்க மும்பை இதை வந்து இப்போ நியூவா மாத்திருப்பாங்க பாத்துன்னு சொல்லி மாத்திருப்பாங்க இன்னும் இது வந்து அப்படியே இருக்கு அலகாபாத்னு தான் சொல்லி வரும் இந்தியாவின் மால்செஸ்டர் கேட்டாக்கா பாத்துன்னு சொல்லி வரும் அடுத்து பின்வரும் கூட்டுகள் சரியானது எதுன்னு கேட்டாக்கா கர்நாடகாவின் குடகு மலையில் உள்ள தலைக்காவிரில் காவிரி நதி வந்து உற்பத்தி ஆகுறது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு காவிரி நதின்றது உற்பத்தி ஆகுது கரெக்ட் தான் கிருஷ்ணா நதியில் ஒகேனக்கல் அருவி அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்குங்க காவிரி ஆற்றில தான் பாத்தீங்கக்கா ஒகே வந்து தர்மபுரியா அமைஞ்சிருக்கும் இது வந்து கிருஷ்ணா நதியில கிடையாது காவிரி தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி என்பது சரிதான் இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் பார்த்தா வற்றாத ஆகும் சிந்து கங்கை பிரம்மபத்ரா இது மூணுமே பதினா வற்றாத நதிகள் தான் வந்து கிரியேட் ஆகும் அப்ப சையண்டு மட்டும் வந்து தப்பு மற்ற மூணுமே வந்து சரி அடுத்த கொஸ்டின் ஐம்பதாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதத்தில் சித்திரை பட்டம் பயிர் விதைகள் விதைக்கப்படுகின்றன சித்திரை பட்டம் அப்படின்னு சித்திரை மாசம் எதுல வருது ஏப்ரல் டூ மேல தான் வந்து வரும் ஏப்ரல் டூ மேல தான் வந்து பாத்தீங்கக்கா சித்திரை மாசம் வரும் மொத்தம் மூன்று பட்டமா வந்து பிரிச்சு கொடுப்பாங்க ஒன்னு சித்திரை பட்டம் அது ஆடி பட்டம் ஆடிப்பட்டம் இப்ப தான் ஆடி மாசம் முடிந்தது இல்லையா இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் தான் அதிகமா விவசாயம் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் பண்ணக்கூடியது இது வந்து நம்ம தென்னிந்தியா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க ஆடி பட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமா விவசாயம் பண்ணுவாங்க பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டாடுவோம் இல்லையா இப்ப விதைச்சி பொங்கலுக்கு அறுவடை செஞ்சு சூரியனுக்கு வந்து நமக்கு நன்றி தெரிவிப்போம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டூ ஆகஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஆடி ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம்னா இதுதான் நவரை பட்டம்னாக்கா நவம்பர் மாசம் இதுக்க ஜியோகிராபி முடிஞ்சு இதனோட சிலபஸ் பக்கம் சிலபஸ் பாருங்க இந்தியாவின் பகுதிகள் பருவமழை மற்றும் காலநிலைகள் பயிர்கள் இந்திய நகரங்கள் மற்றும் இடங்கள் முக்கிய துறைமுகங்கள் கனிமங்கள் தொழிற்கூடங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் வனங்கள் மற்றும் வன விலங்குகள் தேசிய பூங்காக்கள் இந்தியாவின் மக்கள் தொகை பரவல் மற்றும் இது தொடர்பான கலைப்புகள் அனைத்துமே டென்த்து புக்கில் ஒன்றுத்தில் மட்டுமே இருக்கு வேறு எங்கேயுமே இல்லை அந்த ஒரு புக்கை தெளிவாக படிச்சிங்கன்னா போதுமானது அடுத்து பாருங்க எக்கனாமிக் கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் விவசாயம் தொழில் வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சி விலை கொள்கை பணவீக்கம் மக்கள் தொகை மற்றும் வேளாண்மை பிரச்சனைகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஐந்தாண்டு திட்டம் மற்றும் தொடர்புடையான தலைப்புகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபைவர் பிளான் வரை பொறுத்த வரைக்கும் டென்த்து புக்கில் கிடையாது லெவல்த்து டுவெல்த்துலாம் வந்து இருக்கு ஸோ அதை வந்து இங்கே என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியல் அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது எப்போது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கலாம் அவங்க வந்து நடைமுறைக்கு எப்போ வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க நடைமுறைக்கு வந்தது பார்த்தாக்கா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதினாக்கா இருபத்தி ஆறு நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து ஏற்றுட்டு இருப்பாங்க எந்த அமைப்பு இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக உள்ளது எந்த அமைப்பு இந்திய அரசமைப்பு பாதுகாவலர் கிடைத்தால் சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்கும் உச்சநீதிமன்றம் தான் வந்து இருக்கும் பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து லோக்சபாவில் உள்ளன ராஜ்யசபாவில் வந்து கிடையாது லா ராஜ்யசபான்றது பண்ணிக்க நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருபத்தி எட்டு ஸ்டேட் மற்றும் எட்டு யூனியன் பிரதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதும் அந்த ராஜ்யசபா உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து தப்பு லோக்சபாவின் காலம் பண்ணிக்க அஞ்சு ஆண்டுகள் அஞ்சு வருஷம் என்பது சரிதான் ராஜ்யசபா என்பது பார்த்தீங்கக்க ஒரு நிரந்தரமானது அதை வந்து கலைக்க முடியாது என்பதும் சரிதான் இதனுடைய தலைவருடைய காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ரீக்ரியேட் அதாவது மா மாறிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஒரு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க லோக்சபாவின் பெரும்பான்மை மிக்க கட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவரால் பிரதமராக நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் பிரதமரை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு மத்த மூணுமே வந்து சரி மத்த மூணுமே வந்து சரி குடியரசுத் தலைவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலோ அல்லது வெளிநாடு சென்று இருக்கும் காரணத்தினாலோ தன்னுடைய பணிகளை செய்ய முடியாத போது அவருக்கு பதிலாக விழாக்களில் யார் பங்கு கொள்வார் அப்படின்னு கேட்டாக்க இந்திய குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர்களும் கேட்டாக்க அவருடைய ஹஸ்டன்ட் வந்து செய்வாரு துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து வர்க்கம் பண்ணுவார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி யாருக்கு கல்வி சம்பந்தமான சட்டங்கள் இயற்றவருக்கு அதிகாரம் இருக்கு கல்வி கல்வி என்பது என்ன கேட்டாக்க பொதுப்பட்டியல வந்து பொது வந்து பார்த்தீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து அதிகாரம் இருக்கு ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுக்குமே வந்து பர்மிஷன் இருக்கு நீட்ன்றது பார்த்தீங்கன்னா அதுதான் நீட்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பொதுப்பட்டியல் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு அதாவது சண்டை வந்துச்சுன்னு கேட்டாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறதே லாஸ்ட் டெசிஷன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து இன்னுமே எந்த ஸ்டேட்டாலையும் கேன்சல் பண்ண முடியலை ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது தான் முடிவு நம்முடைய தேச சின்னத்தில் உள்ள நான்முக சின்னங்கள் எதன் பிரதிபலிப்பாகும் அப்படின்னு ச எல்லாருக்குமே தெரியும் சார் நாட்டில் உள்ள அசௌருடைய தூண்கள் எடுக்கப்பட்டதுதான் நான்முக சின்னங்கள் வந்து வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாக்க முப்பத்தி நாலு வந்து இருக்கும் கீழ்கண்டவற்றில் சார்க் அமைப்பில் இல்லாத நாடு இது சார்க் அமைப்பில் இல்லாத நாடு எதுன்னு கேட்டாக்க இங்கிலாந்து வந்து வராது இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் இதெல்லாமே வந்து சார்க் அமைப்பில் வந்து வரும் அது வழிகாட்டு நெறிமுறை பகுதி நாலு அரசு நிறைவேற்றும் கோட்பாடு இல்லையா அதாவது வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையானது நாட்டின் ஆட்சி முறைக்கு வந்து அடிப்படையானது அப்படின்னு தான் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்த முடியாதவை ஆமா இது வந்து கோர்ட் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பண்ணணும்னா நடைமுறைப்படுத்த படுத்த முடியாது சும்மா இதை வந்து அறிவுறுத்தல் மட்டும் கூறக்கூடிய ஒரு விஷயமாகும் அறிவுரை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகும் ரெண்டுமே வந்து சரி நாற்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் வந்து நீக்கப்பட்டவை என்னன்னு கேட்டாக்க சொத்து உரிமை சொத்து உரிமை தான் வந்து நீக்கி இருப்பாங்க செவன்டி ஹைட் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்க நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்து நீக்கி இருப்பாங்க இல்லையா நாற்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் நீக்கி இருப்பாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இது ஒரு பத்து கொஸ்டின் ஆயிடுச்சு அடுத்து பொருளாதாரம் எக்கனாமிக்ல இருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க எக்கனாமிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் தான் வரும் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கொஸ்டின்னா வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின் நூற்றி இருபத்தொரு கோடி வந்து தெரியும் நூற்றி இருபத்தொரு கோடி மக்கள் வந்து இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை வந்து வரும் பின் ஒருவற்றில் எது நேரடி வரி நேரடி வரின்னு கேட்டாக்கா வருமான வரி மட்டும்தான் நேரடி வரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மறைமுக வரி வந்து வரும் தமிழ்நாட்டில் கல்வறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாக்க கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலே அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்னென்னா கன்னியாகுமரி தான் இந்த கல்வியறிவு விகிதம் பாருங்களேன் ஜியோகிராஃபி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் சேமிங்கும் அடுத்தது எந்த முகமை எந்த முகமை இந்தியாவின் நாணய சுழற்சி முறையை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு கேட்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆர்பிஐ இந்தியா ரிசர்வ் வங்கி தான் பதினாக்க பணத்தை வந்து அச்சுடுகிறது வெளியிடுறது கணக்கு வைக்கிறது எல்லாமே பண்ணிக்க ஆர்பிஐனுடைய வேலை தான் இந்தியா இதற்கு உதாரணமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதுக்கு வந்து உதாரணமா இருக்கு கலப்பு பொருளாதாரம் சென்ட்ரல் அதாவது கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் செக்டார்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிட்டு தான் பாருங்க பொருளாதாரத்தை வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க கலப்பு பொருளாதாரத்துக்கு ஒரு உதாரணம் எதுன்னு கேட்டாங்க இந்திய பொருளாதாரம் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் வந்து முடிச்சுட்டாங்க இப்போ இருக்கக்கூடியதை பாருங்க அடுத்த கரண்ட் அஃபையரும் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின் தான் கேட்டிருப்பாங்க இப்போ கரண்ட் அஃபேர் வந்து இதில் மாடல் கொஷின் கொடுத்துருக்காங்க அப்போத்துடைய கரண்ட் அஃபேர் என்னங்க இருக்கோ அதை கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவையான இது கிடையாது சும்மா ஆனால் பேசிக்காக பார்த்துட்டு போயிடலாம் இருக்கக்கூடிய ஜிகேஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டோக்கியோ எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்க டோக்கியோவில் வந்து ஒலிம்பிக் நடந்திருக்கும் இப்போ வந்து பாரீஸ்லருந்து நடந்துட்டுருக்கோம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு தங்க பதக்கம் தந்தவர் யாருன்னு கேட்டாக்கா நீரஜ் சோப்ரா இப்போ வந்து பார்த்தீங்கக்கா சில்வர் வாங்கியிருப்பார் பாகிஸ்தானை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கக்கா கோல்டு வாங்கிட்டு இருப்பார் ஈட்டி எளிதல்ல அடுத்தது பார்த்தீங்கக்கா புத்தகம் மற்றும் ஆசிரியர் புத்தகம் மற்றும் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க போர் மற்றும் அமைதி லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய்னு கொடுத்துருப்பாங்க சத்திய சோதனை மகாத்மா காந்தி எழுதியது அக்னிச்சர்கள் வந்து அப்துல் கலாம் எழுதியிருப்பாரு டிஸ்கவரி ஆஃப் தி இந்தியா பாத்தீங்கக்கா ஜவஹர்லால் நேரு வந்து எழுதியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் குழந்தைகள்னு அவசர உதவி எண் இதுவும் பாருங்க ஜென்ரல் தான் ஒன் ஜீரோ நைன் எயிட் எல்லா ஸ்கூல் புக்லயும் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க ஒன் ஜீரோ நைன் எயிட்னு சொல்லி வரும் நைன்த்ல அதே மாதிரி பாத்தீங்கக்கா மனித உரிமைகள் டாபிக்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து வரும் இந்தியாவின் தேசிய விமான நிறுவனமான ஹேர் இந்தியாவை அதிகாரப்பூர்வமாக டேஷ் குழுமத்திடம் இந்திய அரசாங்கத்தால் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க டாடா குழுமத்திடம் வந்து ஒப்படைக்கப்பட்டது அடுத்துக்க தமிழ்நாடு காவல்துறை வலைதளத்தில் முதல் தகவல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கை நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் முடியுமா அப்படின்னு கேட்ட முடியும் என்பது மட்டும் சரி காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களை தமிழ்நாடு காவல்துறை வலைதளத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கிடையாது இது வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து சரி ஓடிபியின் முழு உருவாக்கம் என்ன என்ன மாதிரி கொஸ்டின் தான் ஒன் ஒன் டைம் சொல்லுவோம் டைம் பாஸ்வேர்டு தான் எனக்கு ஓடிபின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு முறை கடவுச்சொல் மோகன் தனது சொந்த நுகர்வுக்காக கஞ்சா செடினி தனது கொள்ளைப்புறத்தில் வளர்த்து வருகிறார் அப்படின்ட்டு இது வந்து சட்டவிரோதமான ஒரு செயலாகும் சட்டவிரோதமான ஒரு செயலாகும் இது வந்து குற்றத்துக்கு ஒப்பான செயலாகும் இது வந்து குற்றம் செய்ய செய்யப்படக்கூடிய விஷயம் அடுத்து ரமேஷ் என்பது இருபத்திரண்டு வயசு ஆகுது அவர் பதினேழு வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாராம் இது வந்து ரைட்டா அப்படின்னு கேட்டாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு திருமண வயது என்பது பதினெட்டு அதை தான் கல்யாணம் செய்யணும் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் தான் அவர் வந்து போக்சோ சட்டத்துல வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு போக்சோ சட்டப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துக்கா இருக்கணும் ஓகேவா ரமேஷ் வந்து இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க இங்க வந்து பெண்ணு தான் குத்துட்டாங்க பதினேழு வயசு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சட்ட விதிகளை என்னன்னு கேட்டாக்க குற்றம் செய்தவர்கள் ரெண்டு பேருமே வந்து குற்றம் செய்தவர்கள் வந்து கருதப்படுவாங்க கமலா ஹாரிஸ் என்பவர் யார் கமலா ஹாரிஸ் என்பவர் பாத்தீங்கன்னாக்க அமெரிக்க அரசியல்வாதி இருப்பாரு பூப்பந்து விளையாட்டு எந்த இடத்தில் உருவானது பூப்பந்து என்பது பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல தான் உருவானதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது நூல் ஆசிரியர்கள் இலங்கவடிகள் வடிகள் தவறானது கேக்குறாங்க கேட்குறாங்க இலங்கை நம்ம சில அதிகாரம் தெரியும் ஜெய்க்லார் பெரிய புராணம் திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணி உமரப்புலவர் பார்த்தீங்கன்னாக்கா சீராபுரணத்தை ஏற்றியவர் உமரப்புலவர் அப்போ ரச்சினை யாத்திரிகரத்தை யாருன்னு யாருங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபது பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட மாரியப்பன் தங்கவழி எந்த போட்டியில் வெள்ளி பதக்கம் வெள்ளி பதக்கம் வந்து வாங்கினார் அப்படின்னு உயரம் தாண்டுதல் ஹை ஜம்ப்ல வந்து பார்த்தீங்கனாக்கா வாங்கியிருப்பார் ஹைஜம்பிள் தான் வந்து இப்பயும் இப்பியும்னாக்கா வாங்கியிருக்காரு கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் சிலையின் உயரம் என்னன்னு கேட்டாக்கா ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபீட் அவருடைய நூல்கள் அதை பேஸ் பண்ணி நூற்றி முப்பத்தி மூணு அடி கொடுத்திருப்பாங்க தாதா சாஹேப் ஃபாழ்கே விருது பெற்றவர் யார் தாதா சாகே ஃபால்கே விருது பெற்றவர் யாருன்னு கேட்டாக்கா ரஜினிகாந்த் ஃப்ளாக் செயின் என்பது என்ன ஃப்ளாக் செயின் என்பது என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒரு மென்பொருள் அமைப்பு ஃப்ளாக் செயின் என்பது ஒரு மென்பொருள் அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க இது ஸ்கூல் புக் கொஷின் தான் அடுத்தது இருக்கிறது பாரம்பரிய நடனம் தோன்ற இடங்கள் பரதநாட்டியம் பரதநாட்டியம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் பரதநாட்டியம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க குச்சிப்புடி குச்சிப்புடினாவே ஆந்திர பிரதேசம் தான் கதக்குன்றது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம் கதகளி என்பது கேரளா கதகளி என்பது கேரளா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி கொஷின் அவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க எயிட்டி கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து நான் அடுத்த கிளாஸில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன் ஸோ இதுதான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சிலபஸ் இந்த சிலபஸை கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இப்போ அதாவது நோட்டிவேஷன் இருந்து அந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் பிளஸ் ஈஸியாக போட முடியும் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஈஸியாக போட முடியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஈஸியான மெத்தட் தான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ